மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத பொருளாக இந்த லாக்டவுன் பொருளாதார முடக்கம் இருக்குல்ல, அந்த சமயத்தில் ஏற்பட்ட தாக்கம், அதை பற்றி ஒரு பகுதியாகவும், இன்னொரு பகுதி வந்து இப்போ இந்த வெளியில் வரும்பொழுது, இந்த லாக்டவுன் முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்கும் பொழுது பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு என்னென்ன செய்கிறது அப்படிங்கிறத பற்றிய ஒரு தகவல். இது ரெண்டையும் வந்து தனித்தனியாக இன்றைக்கி பேசிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ முதல்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு எல்லாம் தெரியும் இந்த மாதிரி வந்து பெரிய வாழ்வாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே வந்து முடக்கம் இருந்தது. அதில் வந்து மக்களுக்கு வந்து பல பேர் வந்து தங்களுடைய தொழிலில் பெருத்த நஷ்டத்தையும் வரலாறு காணாத சிக்கல்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இம்பேக்ட் இருக்குது. அப்போ வந்து யாருக்கு என்ன செய்யணும், அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து அது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது. அதில் அரசு ஒன்று சொல்லுது, மற்றவங்களாம் ஒன்று சொல்கிறாங்க, பொருளாதார நிபுணர்கள் வேறு ஒன்று சொல்கிறாங்க, அப்படியே அது போயிட்டுருக்கு ஒரு பக்கம். சரி, இப்போது நம்ம பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சங்கதியை பார்க்குறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முடக்கம் இந்த சமயத்தில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பணம்னு சொன்னால் பணம் இல்லை, அது வந்து வெல்த்னு சொல்கிறோம்ல, செல்வம், அது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம் சொன்னோம்னாக்க, கிரெடிட் சுவிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அது வருஷம் என்ன செய்யுது அப்படின்னு கிளோபல் வெல்த் ரிப்போர்ட்னு ஒன்று கொண்டு வரும். அந்த குளோபல் வெல்த் ரிப்போர்ட் 2020 அந்த ரிப்போர்ட் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தி நேற்று வெளியில் வந்திருக்குது. அந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இந்த 2020 முதல் பகுதி இருக்குல்ல, ஜனவரி டு ஜூன் அந்த காலகட்டம், அந்த காலகட்டத்தில் இந்தியா, சீனா போன்ற நாடுகள்லாம் வந்து செல்வத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாகிறது அப்படிங்கிறது வந்து ஒன்றும் குறையலை, அது வந்து அதிகமாகிருக்கு. மொத்த செல்வம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, நாட்டினுடைய மொத்த செல்வம் அப்படின்னு எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க, அது வந்து அதிகமாகிருக்கு இந்தியாவிலையும் சரி சைனாலையும் சரி. இது எப்படி கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அடல்ட்னு என்ன வயது வந்தவர் அப்படின்னு எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வயது வந்தவருக்கும் அந்த நாட்டினுடைய செல்வத்தை கணக்கு பண்ணி மொத்த செல்வத்தையும் அதில் வகுத்து ஒரு சராசரியாக ஒரு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வயது வந்தவர் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வத்தின் மதிப்பு என்ன, அவர்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறதுல சராசரி தான் அது. அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்தியா வந்து 2019 கடைசியில் ஒரு சராசரி இந்தியன் வயது வந்த இந்தியனுக்கு இருந்த செல்வத்தினுடைய மதிப்பு வந்து $17,300. அதுதான் வந்து December 2019 இருந்தது. இப்போ June 2020 அந்த காலகட்டத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அவருடைய செல்வத்தினுடைய மதிப்பு என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு $120 உயர்ந்து $17,420 இருக்குது. அதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு நிலவரம். சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது இந்த குறுகிய இந்த காலகட்டத்தில், அதாவது முதல் 6 மாத காலகட்டத்தில், இந்த வருஷத்தில் பொருளாதார முடக்கம்லாம் இருந்ததுனால என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செல்வம் வளர்றது அப்படிங்கிறது வந்து சராசரியாக 1.7 விழுக்காடு அப்படிங்கிற அளவில் வளர்ந்துருக்கு. ஆனால் அது அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 12 மாத காலம், 2020 இருக்கக்கூடிய மொத்த வருஷம் மாதங்களையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, சராசரி வயது வந்த இந்தியர்களுடைய செல்வத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது 5-6 விழுக்காடு வளரும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து அதுக்கு அடுத்த 12 மாதங்கள், அதாவது 2021 அந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இந்த வளர்ச்சி வந்து 9-10 விழுக்காடு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான். அது இந்த சராசரி இந்தியர்கள் வயது வந்த இந்தியர்களுடைய செல்வத்துடைய மதிப்பு. இப்படி சராசரி வயது வந்த இந்தியர்களுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அது வந்து அவன்கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்லவே இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த செல்வம் இவ்வளோ பேர் இருக்குது, அதில் வந்து இவ்வளோ பேர் இந்த வயது வந்தவர்கள் இருக்காங்க இந்தியர்கள், அப்போ அதுலேருந்து அதை டிவைட் பண்ணி சராசரி இது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். சரி, இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியர்களுடைய செல்வம் இருக்குல்ல, அதில் மிகப்பெரும்பான்மையான அளவு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரியல் எஸ்டேட்டாக தான் வச்சுருப்பாங்க. எப்படின்னா, ஒரு நிலமாகவோ வீடாகவோ அதுதான் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு, அவருடைய செல்வத்தில் 80 விழுக்காடு அப்படி தான் இருக்கும். அப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸு, பாண்ட்ஸு, அது டெபாசிட்ஸு அப்படிலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, அதனுடைய அளவு ஒரு 20 விழுக்காடாக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டுருக்கு. இந்தியர்களுக்கு வந்து அது தங்கமாக வச்சுருப்பாங்க. அவர்களுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மற்ற மாதிரி செல்வத்தை வச்சுக்கிறதுல அவர்களுக்கு பெரிய பழக்கமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. அதனால் ஒரு
மிகப்பெருமையான அளவு அப்படிதான். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு சொன்னோம்னாக்கா, ஒரு ஒரு சாதாரண ஒரு தொழில் செய்கிறவர், சின்ன ஒரு தொழில் செய்கிறவர் இருப்பார், அதாவது சின்ன ஒரு அரசு வேலை இருக்கிறவர் இருக்கார் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன செய்வார்னா, அவருடைய வாழ்க்கையினுடைய துவக்கத்தில் வந்து அவர்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கூட ஓரளவுக்கு பணம் சேர்ந்த பிறகு அவர் செய்யக்கூடிய முதல் வேலை ஒரு இடத்த வாங்குறது, அதுக்கப்புறம் ஒரு வீடை கட்டுறது அப்படின்ட்டு. அப்புறம் அவர் ரிட்டையர் ஆகும்போதோ அல்லது வந்து ஓய்வு பெறும்போதோ அவர்கிட்ட வந்து என்னையா இருக்கு உன்ட்ட உன்னுடைய சொத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மிகப்பெரும்பான்மையான அளவில் அவர் என்ன மதிப்பு அவருடைய சொத்துடைய மதிப்பு எதில் இருக்கும் அப்படின்னா, அவர் வாங்கின இடத்துலையோ வீட்லேயோ இருக்கும். அதனுடைய விளைவு தான் இது. எப்படின்னா, இது வந்து எல்லா இந்தியா முழுக்க இந்த கேரக்டர் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 80% வந்து இந்த மாதிரி வீடுகளாகவோ அல்லது நிலங்களாகவோ தான் அது இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது வந்து இந்த மாதிரி வெல்த் இருக்குல்ல, இந்த மாதிரி வெல்த்தினுடைய சராசரி வளர்ச்சி வந்து 9.7 விழுக்காடு இருக்கும் 2019 2020 அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. சரி, இது வந்து இது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது கடந்த 20 வருஷமாகவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2019 வருஷம் காலகட்டத்தில் இந்த சராசரி இந்தியர்கள், வயது வந்த இந்தியர்களுடைய வெல்த் செல்வம், அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, 9.7 விழுக்காடு அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் வந்து செல்வத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த செல்வத்தை பேசும்போது அதே சமயத்தில் வந்து செல்வம் இல்லாதவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை பற்றி நம்ம பேசணும் இல்லையா. அப்போ அந்த கிரெடிட் சுயஸினுடைய கணக்குப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் வறுமை அப்படிங்கிறது நிலவுது. வெல்த் இன்இக்வாலிட்டி வந்து, அதாவது செல்வம் அதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, அது வந்து உலகத்தில் இருக்க மிக உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதில் ரொம்ப விசேஷமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 73 விழுக்காடு இந்தியர்கள், அதாவது முக்கால்வாசி பேர் வயது வந்த இந்தியர்கள் இருக்காங்களே, முக்கால்வாசி பேர், 100 பேர் இருக்கான, 4 பேர் இருக்கான, 3 பேர் அவன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய சொத்தினுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சராசரியாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, $10,000 தான் இருக்குது. $10,000 இருந்ததுன்னா வேணால் வந்து பஞ்சப்பாய அப்படிங்கிறது தான் வந்து கிரெடிட் சுவீஸ் வந்து கணக்கு சொல்கிறது. அப்படி பார்த்தா $10,000 அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ரூபாயில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 7 லட்சம் ரூபா, அதான் அவனுடைய மொத்த சொத்தினுடைய மதிப்பே. அது வந்து முக்கால்வாசி பேருக்கு அதுதான். அப்போ இந்தியா எப்படி இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா மின்னுகிறது, இன்னது 9% வளருது, 13% வளர்றது எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவனை ஒன்றுமே தொடாது. அது கொரோனா வந்துன்னா பாதிக்கப்படுறவன் இவன் தான், என்ன முடக்கம் வந்தால் பாதிக்கப்படுறவன் இவன் தான். ஆனால் மற்றவர்களுக்குலாம் தான் இந்த அசட்டு போக்குவரத்து அதெல்லாம் நடந்துட்டுருக்கும். அப்படி அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி பேர் இப்படி ஒரு $10,000 தான் மொத்த வாழ்க்கையில் சேர்த்த சொத்து, அவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில், 7 லட்சம் ரூபா தான் சேர்த்து வச்சுருக்காங்க, அவனுடைய மதிப்பு அவ்வளோதான் இருக்குது அப்படிங்கும் பொழுது, சின்ன ஒரு செக்ஷன் இருக்குது, அது வந்து மக்கள் தொகையில் வந்து கிட்டத்தட்ட அவர்கள் வந்து ஒரு 2.5% இருப்பாங்க. அவர்களுடைய ஒர்த்து அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்க, அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து சராசரியாக அவளுடைய ஒர்த்து வந்து $100,000 அப்படின்னு சொன்னால், அது ஒரு 70 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்கிறவன் வந்து அந்த மாதிரி பணம் வச்சுருக்கவங்க அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 3 விழுக்காடு மக்கள், அவர்கள்ட்ட வந்து அந்த அளவுக்கு பணம் இருக்குது, 70 லட்சம் ரூபா அவருடைய சொத்தினுடைய மதிப்பு. அது ஒரு சின்ன ஒரு செக்ஷன். அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க 3% தான் இருப்பாங்க. அடுத்தது வந்து மொத்தமாக எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள்னு சொல்கிறோம்ல, வெல்த் ஹோல்டர்ஸ், அதாவது வந்து top 1% உலகத்தில் இருக்கக்கூடிய top 1% வெல்த் ஹோல்டர்ஸ், அதில் இந்தியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் இருக்கான். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, அவனோட பெரிய சூப்பர் ரிச் பணக்காரர்லாம் இருக்கான். அவன் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 4,600 பேர் கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ அவனுடைய ஒர்த் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, $50 மில்லியன் மேலே ஒர்த். $1 மில்லியன்ங்கிறது எவ்வளவு, 100×100 போட்டுங்க, அதான் 1 மில்லியன். அப்போது 50 மில்லியன் வச்சுருக்கிற ஆட்கள் வந்து கிட்டத்தட்ட 4,600 ஆட்கள். இதெல்லாம் வந்து என்னென்னாக்கா, எல்லாம் ஒயிட்டில் இருக்கிறது தான், பிளாக்கில் இருக்கிறதுலாம் வந்து பேச்சு கிடையாது. பிளாக்கில் இருக்கிறது இன்னும் 2 பங்கு இருக்கலாமா, 3 பங்கு இருக்கலாமோ. அப்போது இந்த மாதிரி ஒரு இன்இக்வாலிட்டி, அது வந்து என்ன சொல்கிறது, இந்த செல்வத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கம், ஏற்றத்தாழ்வுகள், இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா, நம்ம வந்து நம்ம நாடு வந்து முன்னேற்ற பாதையில் செல்லும் அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ரெண்டாவது வந்து, இது இவ்வளவு வாழ்வாதார இழப்பு, வாழ்வாதார முடக்கம், ஒன்றும் வருமானம் இல்லாமல் போகிறது அப்படிங்கிற காலகட்டத்தில் கூட இவர்களுடைய செல்வம் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படலை, செல்வம் வந்து அவர்களுடைய செல்வம் உயர்ந்துட்டு தான் இருக்குது. அப்போது மொத்தமாக என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களுடைய செல்வம் இருக்குல்ல, அது எந்த விதமான பாதிப்பும் அடையவில்லை, மாடரேட்டாக பாதிச்சிருக்கு, பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை.
ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கொரோனா சமயத்தில் ஏற்படுத்தப்பட்ட எந்த முடக்கமும் எதுவுமே என்ன செய்யலை அப்படின்னா, இது யார் யார்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அல்லது செல்வம் இருக்குது அப்படிங்கிறத மாற்றியமைக்கவில்லை. அது ஒன்று, அதே மாதிரி நாடுகளுக்கிடையேயும் எந்த மாற்றத்தையும் அது ஏற்படுத்தலை. அதுதான் வந்து அந்த கிரெடிட் சுவிஸ் ரிப்போர்ட்டில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து, இப்போ அடுத்தது செய்ய போகிற விஷயத்துக்கு வரோம். ஏற்கனவே என்ன நடந்ததுங்கிறது நம்ம பேசணும். இப்போ அடுத்து செய்ய போகிறது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசும்பொழுது, நம்ம வந்து நம்ம இந்திய அரசனுடைய ஒன்றிய அரசனுடைய நிதியமைச்சகம் இருக்கலாம், அதனுடைய பிரின்சிபல் எக்கனாமிக் அட்வைசர் ஒருத்தர் இருக்கார், முதன்மை பொருளாதார ஆலோசகர் சன்னியால்னு ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அவர் வந்து என்ன, நம்ம முந்தாண்டு வந்து ஒரு கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இந்த இந்திய தொழில் கூட்டமைப்பு இருக்குல்ல, அவர்கள் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸை பற்றி ஒரு இது வச்சுருக்காங்க, அதாவது உச்சகட்ட கூட்டம். அதில் வந்து அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, காலம் கனிந்திருக்கிறது. எதற்கு அப்படின்னாக்க, நம்ம வந்து நாட்டில் இருக்கக்கூடிய டிமாண்டை புஷ் பண்ண வேண்டிய காலம் வந்து விட்டது. நாங்கள் வந்து என்ன செய்யலை அப்படிங்கிறத அவர் என்ன சொல்கிறாருன்னா, லாக்டவுன் அங்கே தான் அறிவித்தோம். அந்த சமயத்தில் வந்து ரொம்ப எங்கள்கிட்ட இருந்த ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத, ரிசோர்ஸஸ்னால் எங்கள்கிட்ட இருந்த வளங்கள் இருக்குல்ல, பணம், அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் கன்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் மூடு, எல்லாத்தையும் முடக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நாங்கள் ஒன்றும் செய்யலை. அப்போதைக்கு நாங்கள் செஞ்சதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வெறும் வந்து சேஃப்டி நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு வலைகளை மட்டும்தான் நாங்கள் கொடுத்தோம், வேறு எதுவுமே செய்யலை. ஆனால் இப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, காலம் சரியாக இருக்குது. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து டிமாண்டை வந்து புஷ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய போகிறோம், அந்த ரிசோர்ஸஸ்லாம் நாங்கள் அதுக்கு தான் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு முதல்ல ஒன்று சொல்லியிருக்காரு. அப்போ இந்த 4-5 மாதங்களில் ஏற்பட்ட வாழ்வாதார இழப்பு, அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் அவளுக்கு பொருட்டே கிடையாது. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து எல்லாத்தையும் ரிசர்ச் எல்லாம் கன்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிமாண்டை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ இது வரைக்கும் இருக்கிற டிமாண்டெல்லாம் என்னத்தில் சேர்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அவெல்லாம் உயிரோடக்கிறதுக்கு உண்டான விஷயத்தங்களை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அப்புறம் வேறுபடுத்தி பார்க்குறாங்க. என்ன வேறுபடுத்தி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு என்ன கொடுக்குறது, அவனுக்கு என்ன கொடுக்குறது அப்படிங்கிறதுல அவனுக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. அது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாங்கள் வந்து இத்தனை நாள் வந்து காரில் வந்து பிரேக்கை பிடிச்சிட்ருந்தோம். ஒரு காலில் பிரேக்கை பிடிச்சிட்டு ஒரு காலில் எப்படி ஆக்சிலேட்டரை கொடுக்குறது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறது. நான் படித்தேன் நேற்று, படிச்சுட்டு நேற்று அப்புறம் கார் எங்கேயோ ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு ஏதோ வெளியூருக்கு போயிட்டு காரை ஓட்டிகிட்டு வரும்பொழுது யோசிச்சுட்டே வந்தேன், ஏன்டா இது மாதிரி நம்ம சன்னியால் சொல்லியிருக்காரு காரை என்னது பிரேக்கை ஒரு இப்போ பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு காலில் பிடிச்சிருக்கும்போது இன்னொரு காலில் எப்படி ஆக்சிலேட்டர் கொடுக்குறதுன்னு பேசியிருக்காரு, அது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். அப்போ நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால நான் செஞ்சு பார்த்தேன். இடது காலில் வந்து இதில் கிளச்சை வச்சுருக்கோம், வலது காலில் தான் மாற்றி வைக்கிறோம். எதுக்கு ஆக்சிலேட்டருக்கும் பிரேக் வேணும், பிரேக்கில் வச்சா ஆக்சிலேட்டர் வைக்க முடியாது, ஆக்சிலேட்டரில் வச்சா பிரேக் வைக்க முடியாது. அப்போ இவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு மறுபடியும் நீங்கள் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாக்க அவர் சொல்கிறார், நோ பாயிண்ட் இன் புஷிங் த ஆக்சிலரேட்டர் வித் ஒன் ஃபுட் ஆன் த பிரேக் அப்படிங்கிறாரு. பிரேக் மேலே ஒரு காலை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆக்சிலரேட்டரை அழுத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். எப்படி அழுத்த முடியும்னு எனக்கு தெரியல, இதுலேருந்து காலத்தில் தானே அதை வச்சு அழுத்த முடியும். சரி, அது கொடுங்க, அது ஒரு ஃபிகரேட்டிவாக சொல்லியிருக்காருன்னு வச்சுங்க, அப்படி இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க, நம்மளாம் ரெண்டு காலத்து வச்சுட்டு தான் கார் ஓட்டுறதுக்கு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை அவர்களுக்கெல்லாம் 3 கால் இருக்க வேண்டுமோ எதுக்கு அந்த காரெல்லாம் ஓட்டுறதுக்கு எப்படின்னா, ஒரு கால் ஆக்சிலேட்டரில் இருக்கும், ஒரு கால் கிளச்சில் இருக்கும், ஒரு கால் பிரேக்கில் இருக்கும். அது அந்த 3 காலில் கார் ஓட்டுறதை விட்டுருவோம், ஏன்னா அது வந்து ஒரு ஃபிகரேட்டிவாக இருந்தால் கூட இருக்கலாம், அது போனால் போயிட்டு போகுது. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் இது வரைக்கும் வெறும் சேஃப்டி நெட் தான் ப்ரொவைட் பண்ணோம், இனிமேல் தான் வந்து பெரிய அளவில் டிமாண்டை வந்து ரீஇன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னோம்ல, இது டிமாண்ட் அதிகமாகிறது என்னால் செய்யுங்கன்னா ஒன்றுமே செய்யாமல் அப்படின்னு. ஆனால் அவர்கள் என்ன இப்போ இவர்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு என்ன அனுமானிக்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சாமானியர்கள் கையில் காசு வர்றதுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் கொடுக்கறதெல்லாம் சேஃப்டி நெட்டாக தான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெரும் முதலாளிகளுக்கும் பெரும் தொழில் செய்பவர்களுக்கும் பணம் கொடுக்குறது தான் வந்து இவர்கள் டிமாண்ட் அதிகமாகிறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களா, அப்படி தான் பண்ண போகிறாங்களான்ட்டு. ரெண்டாவது, அங்கே போய் இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயம் பேசிகிட்ருக்காரு. என்ன பேசிகிட்ருக்காரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சிஐஐ மீட்டிங்கில் போய் சொல்கிறாரு, நீங்கள் வந்து சும்மா இன்ட்ரெஸ்ட் கன்செஷன் கொடு, இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடு அப்படிலாம் சொல்லி பேசி எங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க, தலைமை அமைச்சர் உங்களெல்லாம் பார்க்க போகிறாரு, விரைவில் பார்ப்பார், உங்களை நேரில் சந்திப்பார், சந்திக்கும்போது எங்கள்கிட்ட கேட்குற மாதிரி அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க, ஏன்னா கேட்டு எங்கள் நேரத்தெல்லாம் வீணாக்காதீங்க, திங்க் பிக், பெருசாக எதாவது கேளுங்க, முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ என்ன கேட்க சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. எவனாவது வந்து சிஐஐக்கார போய் அங்கே சொல்ல வேணாம் என்னன்ட்டு, எங்கள்கிட்ட பணம் கொடுக்காதீங்க, அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்க கேட்டால் வழியாக தான் நாங்கள் வந்து டிமாண்ட் அதிகமாக நாங்கள் பொருளை விற்று பணம் வாங்கிக்குவோம், அவன் என்ன செய்வான், என்கிட்ட கொடுத்துரு, என்கிட்ட கொடுத்துருந்தா அவன் தான் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கோனே தவிர, எங்க எவனாவது போய் எனக்கிட்ட ஆளை எம்ப்ளாய் பண்ணி அது பொருளை உற்பத்தி பண்ணி அட்வர்டைஸ் பண்ணி அதை கொண்டு கொடுத்து அதுலேருந்து விற்று அதுலேருந்து வருமானத்தை எடுத்து
லாபம் பார்த்து அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது எப்படி, நேராக அவனுக்கு வாய்க்குள்ளே போடு ஆண் வாயத்தோட நான் போடுறேனாக்கா அது அதை விரும்புவானா இதை விரும்புவானா இவனு சொல்லி கொடுத்துட்டு வராரு. சன்னியால் போய் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து பெருசாக யோசிங்க, நீங்கள் வந்து சும்மா இன்ட்ரெஸ்ட்டில் கன்செஷன் கொடுக்கலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அந்த மீட்டிங் எங்கள் பெருமுதலாளிகள் மீட்டிங்கில் போய் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இதுக்குள்ளே மிக கஷ்டமான ரெண்டு விஷயங்களை கொண்டுட்டு வந்தாங்க. என்னது ரெண்டு டிஃபிகல்ட் கோட் அண்ட் கோட், அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. டிஃபிகல்ட் சேஞ்சஸ் லைக் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேபர் லாஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் லாஸ் ரெண்டையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் என்ன அது ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு அவர்கள் வந்து அவருக்கு போய் ஞாபகப்படுத்திட்டு வர்றாரு. அப்போ நம்மள்ட்ட இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் நலனுக்காக தான் நாங்கள் சட்டத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன டிஃபிகல்ட் இருக்க முடியும், அது ஒன்று. இன்னொன்று வந்து லேபர் லாஸ்லாம் வந்து எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு இதை பண்ணி கொடுத்துட்றோம் அதை பண்ணி கொடுத்துட்றோன்னு வெளியில் பேசிகிட்டு இருக்காங்களே. ஆனால் அங்கே போய் அந்த மீட்டிங்கில் போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் வந்து செய்ய முடியாத காரியத்தை நாங்கள் செஞ்சுட்டு வந்துருக்கோன்ட்டு அவங்க வந்து பீதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அப்போ அவருடைய ரியல் பர்பஸ் என்ன அப்படிங்கிறது தெரியுது அவங்களுக்கு. அப்போது சன்னியால் பேசுனதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மூணு. ஒன்று வந்து சாமானியர்களுக்கு செய்வது அப்படிங்கிறது சேஃப்டி நெட் மட்டும்தான், வேறு எதுவும் செய்ய போகிறதுக்கு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர்கள் மூணு காலில் வண்டி ஓட்டுறக்கூடிய ஆட்கள். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ரிஃபார்ம்ஸ், இது லேபருக்கும் அக்ரிகல்ச்சர்ஸ்க்கும் பண்ணது அப்படிங்கிறத அந்த மீட்டிங்கில் போய் ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அதனுடைய பின்னணி என்ன, அவருடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம அதிலேருந்து அனுமானிச்சிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு நான் நினைக்கிறேன். அந்த அளவில் இன்றைய பதிவு நம்ம முடிச்சுக்கோ. நன்றி, வணக்கம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி சேவையில் 26 ஆண்டுகள், 40,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள், மெடிக்கல், இன்ஜினியரிங், அக்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அலைட் ஹெல்த் சயின்ஸ், பாலிடெக்னிக், நர்சிங், பார்மசி, டீச்சர் எஜுகேஷன், LKG முதல் MBBS வரை. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரம்பலூர், திருச்சி மற்றும் சென்னை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.